திருச்சி விமான நிலையம் சென்றடைந்த எதிர்க்கட்சி தலைவருக்கு அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. திருச்சி பெல் நிறுவன வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புரட்சி தலைவரின் திருவுருவ சிலையை எதிர்க்கட்சி தலைவர் திறந்து வைக்கிறார். திருச்சியில் ஜல்லிக்கட்டு அமைப்புகள் சார்பில் கழக பொதுச் செயலாளருக்கு பாராட்டு விழா. ஜல்லிக்கட்டு அமைப்பினர் விவசாய சங்க பிரமுகர்கள் மாலை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து. மதுரையில் நடைபெறும் அதிமுக மாநில மாநாட்டு இலச்சினையில் ஜல்லிக்கட்டை பெருமைப்படுத்தி உள்ளோம். திருச்சியில் ஜல்லிக்கட்டு அமைப்புகள் சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கழக பொதுச் செயலாளர் உரை. காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம், சேலம் கால்நடை பூங்கா திட்டம் உள்ளிட்டவற்றை கிடப்பில் போட்டுள்ளது விடியாதிமுக அரசு. ஜல்லிக்கட்டு அமைப்பினர் சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பேசிய கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோனின் 266வது குரு பூஜையை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் மரியாதை செலுத்துகிறார். வரும் 11ஆம் தேதி எழும்பூர் ரயில் நிலையம் அருகில் அமைந்துள்ள மாவீரன் அழகு முத்துக்கோனின் திருவுருவ சிலைக்கு கழக பொதுச் செயலாளர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதாக தலைமை கழகம் அறிவிப்பு. மறுசுழற்சி ஜவுளித்துறை கூட்டமைப்பின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றாத விடியாதிமுக அரசுக்கு கண்டனம். எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். மறுசுழற்சி ஜவுளித்துறை கூட்டமைப்பினரை உடனடியாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். தொழில் நசைந்து விடாமல் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். விழுப்புரம் மாவட்ட புரட்சி தலைவி பேரவை செயலாளர் முரளி என்கின்ற ரகுமாரன் அதிமுகவில் இருந்து நீக்கம். கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உள்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுவதாக தலைமை கழகம் அறிவிப்பு. ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பகுதியை வனவிலங்கு சரணாலயமாக அறிவித்துள்ள விடியா அரசுக்கு கண்டனம். பர்கூர் தாமரைக்கரை பகுதியில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். பர்கூர் மலைப்பகுதியை வனவிலங்கு சரணாலயமாக அறிவித்துள்ளதை திரும்பப் பெற வேண்டும். விடியாதிமுக அரசுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வலியுறுத்தல். தருமபுரி மாவட்ட திமுக இளைஞரணியில் தகுதி வாய்ந்த நபர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது வேதனை அளிப்பதாக திமுக எம்பி செந்தில்குமார் டுவிட்டரில் பதிவு. பல கடிதங்கள் அளித்தும் பயனில்லை என வேதனை. பண்ணை பசுமை படைகளில் தக்காளி முறையாக விநியோகிக்கப்படவில்லை என புகார். பெயரளவிற்கு தக்காளி விற்பனை செய்யப்பட்டதால் இல்லத்தரசிகள் கொந்தளிப்பு. சென்னையில் தக்காளி பருப்பு விலையை தொடர்ந்து பூண்டு விலை கடுமையாக உயர்வு. 1 கிலோ பூண்டு 180 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் இல்லத்தரசிகள் புலம்பல். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட முருகனை அகதிகள் முகாமில் இருந்து விடுவிக்க கோரிய வழக்கு. மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் பொருட்களை திருடிய உதவி மேலாளர் கைது. 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடியது விசாரணையில் அம்பல. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் சேதப்படுத்தப்படும் வனப்பகுதி. அமைச்சர் ஐ பெரியசாமியின் தொகுதியில் வனத்தை அழிக்கும் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இரவு நேரங்களில் அவசர சிகிச்சைக்கு மருத்துவர்கள் இல்லை என புகார். நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட சிறுவன் சிகிச்சை பெற முடியாமல் பல மணி நேரம் காத்திருந்தாவல.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே இருசக்கர வாகனத்தை திருடியதாக கூறி பட்டியல் இன இளைஞர் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம். குற்றவாளிகளை கைது செய்ய கோரி அவரது உறவினர்கள் சாலை மறியல். வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா பகுதியில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரேசன் அரிசி பறிமுதல். 3500 கிலோ ரேசன் அரிசியை பறிமுதல் செய்து போலீசார் தப்பியோடிய நபரை தேடி வருகின்றனர். செந்தில் பாலாஜியின் மனைவி தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு மீது 3வது நீதிபதி சற்று நேரத்தில் விசாரணை. ஏற்கனவே இரு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கிய நிலையில் 3வது நீதிபதி விசாரிக்கிறார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே டிப்பர் லாரியும் இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்டு விபத்து. விபத்தில் குழந்தை உள்பட 4 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பகுதியில் பேருந்து பற்றாக்குறையால் ஆபத்தான நிலையில் பயணம் செய்யும் மாணவர்கள். கூடுதல் பேருந்துகளை இயக்க விடிய அரசுக்கு பெற்றோர்கள் கோரிக்கை. சென்னை எண்ணூரில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படாததால் மாணவர்கள் படியில் தொங்கியவாறு ஆபத்தான முறையில் பயணம். கூடுதல் பேருந்துகளை இயக்குமாறு விடிய அரசுக்கு கோரிக்கை. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகம், புதுச்சேரிகள் வரும் 10ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் 20ஆம் தேதி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கூட்ட உள்ள நிலையில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு. முந்தைய நாளான 19ஆம் தேதி கூட்டத்திற்கு ஏற்பாடு.